நெல்லையில் சமையல் சிலிண்டர் வெடித்து சிதறி வீடு தரைமட்டமான விபத்தில் சகோதர சகோதரி இருவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். நெல்லை மாவட்டம் பொதிகை நகரைச் சேர்ந்த ஆரோக்கிய மேரி கணவரை பிரிந்து ஜெனிஃபர் இன்ஃபென்ட்ராஜ் என்ற தமது இரு குழந்தைகளுடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் ஆரோக்கிய மேரி உடல்நிலை சரியில்லாத தனது தாயாரை பார்ப்பதற்காக கோவைக்கு சென்றார். இதனிடையே வீட்டில் தனியாக இருந்த ஜெனிஃபர் மற்றும் இன்ஃபென்ட்ராஜ் ஆகிய இருவரும் இரவில் தூங்குவதற்காக அருகில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றனர். அப்போது அதிகாலை 2:30 மணி அளவில் ஆரோக்கிய மேரியின் வீட்டிலிருந்த சிலிண்டர் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது. இதில் வீட்டின் சமையலறை இடிந்து தரைமட்டமானது. தகவல் அறிந்து விரைந்து வந்த பாளையங்கோட்டை தீயணைப்பு படையினர் அருகில் உள்ள இடங்களுக்கு தீ பரவாமல் அணைத்தனர். இவ்விபத்தில் ஜெனிஃபர் இன்ஃபென்ட்ராஜ் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினாலும் அவர்களது பள்ளி கல்லூரி சான்றிதழ்கள் அனைத்தும் தீக்கிரையாகின. அம்மா வந்து பாட்டி குடம் செல்லன்னு ஊருக்கு போயிருக்காங்க. நாங்க ரெண்டு பேரும் படிக்கிறதுனால ஒரு ரிலேஷன் வீட்டுல இருந்தோம். நைட் வந்து 2:30 வெடிச்சிருச்சு, கேஸ் எப்படியோ வெடிச்சிருச்சு. தம்பியோட ரெக்கார்டும் என்னோட ரெக்கார்டு எல்லாமே 10th 12th எல்லா ரெக்கார்டும் வந்து சர்டிபிகேட் வந்து எரிஞ்சிருச்சு. இதனிடையே ஆரோக்கிய மேரி வீட்டில் வெடித்த சிலிண்டர் புதியதாக வாங்கப்பட்டது. அதை பயன்படுத்தாத நிலையில் சிலிண்டர் தானாக வெடித்தது அப்பகுதி மக்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. யூஸ் பண்ற சிலிண்டர் வெடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, யூஸ் பண்ணாத சிலிண்டர் அப்படியே வெடிக்கணும். இது வந்து அந்த கேஸ் கம்பெனியோட ப்ராப்ளமா தான் இருக்கணும். கம்ப்ளீட் அந்த பொண்ணுடைய சர்டிபிகேட், வீடு எல்லாமே கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆயிருக்கு, எரிஞ்சு போயிருக்கு. சிலிண்டர் வெடித்து வீடு தரைமட்டமான இந்த சம்பவத்தால் பொதிகை நகர் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.